வணக்கம். மரவள்ளி கிழங்கு விவசாயிகளை தினம் தினம் சந்திப்பதில் உளமாற மகிழ்ச்சி அடைகிறேன். பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளாக நல்ல மழை பெஞ்சிட்ருக்குதுங்க. எல்லா பக்கமே நல்ல மழை பெஞ்சிருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா குச்சிக்காட்டில் தண்ணி நிற்கிது. தண்ணி நின்று பாருங்கள் நம்ம தோட்டத்தில் கூட தண்ணி நிற்கிது. அப்படியே பாருங்கள், நேற்று பேஞ்ச மழைகள் தான் இவ்வளோ தண்ணி நிற்கிது. அப்படியே இதை ஃபுல்லாகவே பாருங்கள், தண்ணி நிற்கிது. அப்படியே தண்ணி நிற்கிது. வெட்டி விடாது விட்டுட்டோம், பார்க்காத விட்டுட்டோம், வெட்டி விடாது விட்டுட்டோம். கிராமத்தில் சொல்லுவாங்க பார்க்காத பயிரும் கேட்காத கடனும் வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நேற்று இன்னைக்கு காலையில் வயல் பார்க்காத விட்டாச்சுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நேற்று லேசாக நினச்சி இன்றைக்கும் பேஞ்ச மழைக்கு சும்மா இங்கே ஒரு உலக மழை பக்கமாக தான் இருக்கும். இருந்தாலுமே நல்லா டெய்லி மழை பெஞ்சிருக்கனால அப்படியே நிற்கிது. தண்ணி இப்படி நின்றுருக்கிறதுனால உங்களுக்கு மகசூல் பயங்கரமாக பாதிக்கிற மாதிரி இருக்குது. இது தண்ணி இப்போ வெட்டி விடணுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் மரம் பூச்சி தாக்கிருந்துச்சிங்க. பூச்சி தாக்கி அப்புறம் அப்படியே நல்லா தெளிஞ்சிருச்சு. மழை பெய்யும் நல்லா தெளிஞ்சிருச்சு. இதனால் கிழங்கு ஒன்றும் சரியில்லை. இந்நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் அழுகல் இருக்குது. இந்த கிழங்கெல்லாம் பாருங்கள், இந்த மழை ஒரு நாள் நின்னதுலேயே பூச்சி தாக்குதல் கொஞ்சம் இருந்துச்சு. மொதல் இந்த அழுகல் பாருங்கள் நல்லாவே தெரியுது. அழுகல் இருக்குது. இந்த மாதிரி அழுகல் வந்துருச்சு. சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் மழை தண்ணி நின்றது தான் இப்படி அழுகல் வந்துருச்சு. அதனால் கண்டிப்பாக விவசாயிங்க அனைவரும் வயலில் போய் பாருங்கள். பார்த்துட்டு இது மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, தண்ணி இருந்துச்சுன்னா வடிகால் பள்ளமாக இருக்கிற பக்கம் வெட்டி விடுங்க. கொஞ்சம் வடிஞ்சதுன்னா சரியாக போயிடும். ஒரு நாள் ரெண்டு நாள் வடிஞ்சதுன்னா சரியாக போயிடும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அவசியம் போய் வெட்டி விடுங்கன்னு அன்புடன் கேட்டுக்கிறேங்க.